ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போடாக் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா, நம்மளுடைய கமெண்ட் லிஸ்ட்டில் ரீசண்ட் கமெண்ட்டாக மோரார்லஸ் ஒரு 5 கமெண்ட்டுமே வந்து இதே கமெண்ட்டாக தான் இருக்குது. என்னென்னா, இதோட அவேர்னஸ் யாருக்கும் இல்லையா, இல்லை இதை பற்றியான தெளிவான விளக்க முன்னம் யாருக்கும் நான் கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எனக்குள்ளே இருந்துச்சு. அதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. என்ன கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கருமுட்டை வெடிக்குதா இல்லையானே தெரியல, ஏன்னா பீரியட்ஸ் வந்து எனக்கு ஆக மாட்டேங்குது. இன்னும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எனக்கு கருமுட்டை வெடிக்கவே இல்லைங்க, ஆனால் பீரியட்ஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்து சாத்தியப்படும்? இதற்கான பதிலையும் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளுடைய ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகணும்னா அதற்கு கருமுட்டை கண்டிப்பான முறையில் வெடிக்கணும். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு கருமுட்டை வெடிக்கலை ஆனால் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. கருமுட்டை வெடிக்காமல் பீரியட்ஸ் ஆச்சுன்னா அது நாளடைவில் நீர்க்கட்டி ப்ராப்ளத்தில் கொண்டு போய் வந்து விட்டுவிடும். ஏனென்றால் கருமுட்டை வெடிக்காமல் என்னாகும், அதே இடத்துலையே வந்து தங்கிவிடும். அப்போ நாளடைவில் என்னாகும், அது நீர்க்கட்டியாக மாறிவிடும். எப்பவுமே கருமுட்டை வெடித்து தான் நமக்கு பீரியட்ஸ் நடக்க வேண்டும். இந்த கருமுட்டை வெடிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் வந்து சஜஷன் பண்ணுறாங்க. அதை இன்னும் பல பேர் வந்து போட்டுக்கொண்டும் இருக்கிறாங்க. அதில் பல பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இன்ஜெக்ஷனாக வந்து இருக்குது. இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு தொடையில் தான் இந்த ஊசி வந்து போடுவாங்க. இதை கண்டினியூஸாக வந்து ஃபாலோவும் பண்ணுறாங்க நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில். பட் இது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கு, அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாக இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் கண்டிப்பாக கருமுட்டை வெடிக்கும் உத்தரவாதமாக சொல்லலாம் அப்படின்னா 90% சான்சஸ் வந்து இருக்குங்க. ஏன்னா அது கருமுட்டை சைஸை பொறுத்தது. ஏன்னா கருமுட்டை கரெக்டாக வெடிக்கணும் அப்படின்னா அதனுடைய அளவு 18-26 mm, இல்லாட்டினா 1.8-2.6 cm இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருமுட்டை வந்து வெடித்துவிடும். அது இன்ஜெக்ஷன் போட்ட உடனேயே, இன்ஜெக்ஷன் போட்ட எத்தனை மணி நேரத்துக்குள்ளாக வெடிக்கும்னா சரியாக 48 மணி நேரம், 2 நாட்களுக்குள்ளாக கண்டிப்பாக கருமுட்டை வந்து வெடித்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலர் கருமுட்டை இன்ஜெக்ஷன் போட்டு வெடிக்க மாட்டேங்குதுங்க. இன்னும் ஒரு சிலர் கேட்குறீங்க, நான் இன்ஜெக்ஷனே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கருமுட்டை இயற்கை முறையில் வெடிக்கணும்னா நான் என்ன பண்ணுறது? அதற்கான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். முதல் டிப்ஸ் என்னென்னா, அஸ்பராகஸ் அப்படிங்கிற சதாவேரி இல்லாட்டினா அஸ்பராகஸ் ரேஸ்மோசஸ் தண்ணீர் விட்டான் கிழங்கு இப்படின்னு பல பேரில் வந்து இதை சொல்கிறாங்க. இது நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய நம்மளுடைய ஆன்லைன் சைட்டில் வந்து இருக்குது. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிங்கன்னா சதாவேரி கண்டிப்பாக கிடைக்கும். அஸ்பராகஸ் ரேஸ்மோசஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பாருங்கள். அப்படி ரெண்டும் இல்லாத தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிற வார்த்தையை வந்து போட்டு பாருங்கள், இது கிடைக்கும். எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா, 2 டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளணும். காலையில் நைட்டு இரு வேளையும் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வார்ம் வாட்டர், வெது வெதுப்பான தண்ணீர் கலந்து எடுத்துக்கணும். 2 டீஸ்பூன் வந்து இந்த பவுடரை வந்து கலந்து நாம் அதன் பிறகு அப்படியே குடிக்க வேண்டும். இனிப்பு சுவைக்காக எதையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது காலை மற்றும் நைட்டு படுக்க போவதற்கு முன்னாடி, காலையில் வெறும் வயிற்றில், அதே மாதிரி நைட் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கொள்ளும் போது அதன் பிறகு எந்த உணவையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். அதே நேரத்தில் பெல்விஸில் பிளட் சர்க்குலேஷன் குறைவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் வாக்கிங் வெரி குட் ஃபார் எக்ஸசைஸ். ஃபார் பெண்களுக்கு கருமுட்டை வெடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8 ஷேப்பில் வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்கள், அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய கருமுட்டை வெடித்தல் மற்றும் கருமுட்டை வெடித்தலுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு பதிலை சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ரொம்ப பர்சனலாக பேசணுங்க அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக என்னோடய காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் நானும் வந்து உரையாடலாம். அதில் என்ன சந்தேகம், எதில் பிரச்சனை அப்படிங்கிறத கண்டறிந்து விரைவான அதற்கான வழியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்று கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.